படம் பரவாயில்ல பார்க்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு சின்னவர். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் சின்னவருக்கு. இப்போ அவர் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி நடித்ததுக்கு இப்போ எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது அவர்கிட்ட? டிஃப்ரெண்ட் நல்ல மாற்றம் தெரியுது. நல்ல ஒரு டைரக்ஷன் பண்ணி நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ பரவாயில்ல, ஸ்டோரி அரசியல் கருத்து ஏதாவது இருக்குது, கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் சைட் லாங்குவேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஓவராலாம் இல்லை, நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல படம், நல்லா இருக்குங்க. ஓகே, எல்லாம் நன்மைக்கு. படம் நல்லா இருக்குது. சமூக நீதியை வென்றெடுப்பதற்கு ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி வந்தால் எல்லாமே அருண் காமராஜர், காமராஜனுடைய, அம்பேத்கருடைய, பெரியாருடைய கனவை நனவாக்குவார். நன்றி. கண்டிப்பாக, தேங்க்யூ. படம் எப்படி இருந்தது சார்? சார், நான் ஒரு ரசிகராக உண்மையாக சொல்கிறேன், நல்ல படைப்பு எடுத்திருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய தலைவருக்கு பேரனாக பிறந்து முதலமைச்சர் ஸ்டாலினோட மகனாக இருந்து சின்சியராக ஒரு டைரக்டர் சொன்னதை நடிச்சிருக்காரு. இல்லை அரசியல் தவிர்த்து அவரோட நடிப்பு இல்லை, ரொம்ப அது அந்த எஸ்பி கேரக்டரை எப்படி பண்ணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோயிசமாக பண்ணலை, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பெரிய வெற்றி பெறுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா கமர்ஷியலான விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, எதிர்பார்த்து நல்லாயிருக்கும். ஆ, நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்குது. அடித்தட்டு மக்களுடைய கருத்தை எது கொடுக்குது? மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம்? இது வேறு, இது வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சாதி பாகுபாடு. இப்போது நடக்கிற அந்த சமுதாய சூழ்நிலையை தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காரு எங்கள் தலைவர். சாதி கருத்துக்களை, சாதி கருத்துக்கள் இல்லாமல் பண்ணணுங்கிறத இந்த படத்தினுடைய நோக்கமே. மிக அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சமூகத்துக்கு தேவையான கதை இந்த படம். எந்த ஒரு ஜாதிகள் வந்து எல்லாமே ஒன்று தான். நம்ம இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய தமிழர்களும் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் அழகாக இந்த கதையை கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஊரே கிடையாது, தாராளமாக பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கணும் பிரதர், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து ஒரு டூம்டாகவே இருந்த டாப்பிக்கு, ஏன்னா எல்லாருமே பேசுகிறதுக்கு பயப்பட்ட டாப்பிக்கு. இந்த ஜென்ரேஷனில் யாருமே வந்து இதை வந்து ஓப்பனாக பேசலை, ஏன்னா இது ஆனால் முதல்ல இருந்துட்டு தான் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் நம்ம ஊர் பேஸ் பண்ண கான்செப்டில் எடுத்திருக்காங்க, நடந்த பல பிரச்சனைகளை வந்து ஓப்பன் டாக்காக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இதை வந்து ஓப்பனாக வெளியே பேசணும், பேசினா தான் இதுக்கு உண்டான நம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க படத்தில். அல்டிமேட் ஆக்டிங்கு, அல்டிமேட் ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு மேலே மியூசிக்கு தட்டமாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து படம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய படங்க. படம் தரமான சம்பவம், படம் சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்குங்க. சமூகநீதியை பற்றி தலைவர் அரசியலில் சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் திரையில் சொல்கிறாரு, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பருங்க. படத்தை பற்றி எங்கள் தலைவர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இது மீறினது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம்ங்கிறத நிரந்தர தீர்வுன்னு கொண்டு வந்திருக்கார் தமிழ்நாடு அரசு. ரொம்ப மிகவும் மதித்து பேசியிருக்கார், நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கார். இதுக்கப்புறம் அவரோட அரசியலில் ஏதாவது மாற்றம் வரும்னு? அரசியல் மாற்றங்கள் நிரந்தர தீர்வு ஏதோ அதுதான் சொன்னவர். சட்டம் எதுவோ அதுதான் அவர் பண்ணுறது. இது வரைக்கும் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கார், இனியும் நல்லது தான் பண்ணுவார். இதற்கு மேலே இருந்தாலும் அவர் தான் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். இதுதான் நீங்கள் உதயநிதி வந்து இப்படி படத்தில் இனிமேல் தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை அரசியலில் இருந்துட்டா போதும்? அவர் அரசியலில் இருந்தாலும் நடித்தாலும் என்றைக்கு ஒரே மாதிரி தான் இருப்பார் அவர். அதுதான் எங்களோட விருப்பம். நன்றி. படம் சூப்பராக இருக்குதுங்க, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், அருமையான படம். இந்த திரைப்படத்தில் வந்து சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக சட்ட ரீதியாக போராடுவதும் அதற்கான வழிமுறை சட்டப்படி சந்திப்பதும் மிகவும் அருமையாக இருக்குது. நல்லா எடுத்துக்காங்க படம், வாழ்த்துக்க, படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தை பார்த்து குடும்பத்தோடு பார்க்கணும், இதே போல் நடந்துக்கணும். பொதுநலனா எல்லாரும் பெண்கள் கூட்டம் அதிகமாக வரலையா? ஆனால் இந்த படத்தை இனிமேல் பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா முதல் காட்சியும் கேட்டு வரல, வரப்போகிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது. ஆனால் இனிமேல் இந்த சட்டத்தின் மூலம் எல்லாம் செய்யலாம், அதனால் வந்து சரிசமம், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சரிசமம் அப்படிங்கிற ஜாதியே இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எடுத்துக்காட்டிக்கிறார் தலைவர். படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாங்க. ஆர்டிகல் 15 யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பட் இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். தில்லா எடுத்து நடித்ததுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய சல்யூட்டு தான் கொடுக்கணும். ஆக்சுவலி மற்ற சாதிய படங்களுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? சாதிய படங்கள்னால் அது ஒரு சில சாதியை சார்ந்து இருக்கும், இது எல்லோரும் சமங்கிறத வந்து எடுத்து சொல்கிறதா இந்த படமே. முதல்ல
பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்ங்க, எல்லாருமே கண்டி. I feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go, we think.